அது என்னவா தெரியல, சிவகார்த்திகேயனுக்கு மட்டும் 2 அடி ஏறுனா 4 அடி சறுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா நடுவில் சில பல தோல்விகள் கொடுத்து மிகப்பெரிய நசத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய டாக்டர் டான் படங்கள் ரெண்டுமே 100 கோடி வசூலை கலெக்ட் பண்ணி அவருக்கு ஓரளவு ரிலீஃபை கொடுத்துச்சு. ஸோ உற்சாகமாக அவருடைய மாவீரன் படத்தோட ஷூட்டிங்கை ஆரம்பித்தார். ஆனால் அதுலேயும் ஒரு புது சிக்கல் வந்திருக்கு. ஏன்னா இந்த படத்தோட கேஸ்டிங் கேட்கும் போதே இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாச்சு. வில்லனா மிஸ்கி நடிக்கார், நம்ம சிவகார்த்திகேயன் அம்மாவா பழைய ஆக்டர் சரிதா நடிக்கிறாங்க, ஜோடியா சங்கரின் மகள் அதிதி சங்கர் கமிட்டே இருக்காங்க, முக்கியமான ஒரு கேரக்டரில் கவுண்டமணி நடிக்கிறாரு அப்படிங்கிற தகவல்லாம் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிச்சு. இதனாலேயே உற்சாகமாக இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் என்ன காரணத்தால் தெரியல, ஷூட்டிங் ஆரம்பித்து 3 நாட்கள் தான் அந்த படப்பிடிப்பு நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படப்பிடிப்பையே நிறுத்திட்டாங்க. இதனால் வந்து என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டால், ஃபைனான்ஸ் பிரச்சனை தான் இந்த ஷூட்டிங் நிற்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிற தகவல் ஓடிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மாவீரன் படத்தோட ஷூட்டிங் இன்னும் சில நாட்களில் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கப்பட்டு ஆரம்பிக்கப்படலாம். ஆனால் திரும்ப திரும்ப இதே மாதிரியான ஒரு விஷயம் வந்துச்சுன்னா நிச்சயமாக ரசிகர்கள் மனசில் வந்து அந்த படத்தை பற்றின ஒரு சின்ன பிளாக் மார்க் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம சிவகார்த்திகேயன் தரப்பு தவிர்க்கிறது அவருக்கும் நல்லது, அந்த மாவீரன் படத்துக்கும் நல்லது. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இது பற்றிய கருத்தை கமெண்ட் தெரிவிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.